ஏகநாயகனாயனே அந்த ஏகநாயகனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய சும்மா ஒரு ஆரம்பம் செய்தேன். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் நமக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாகவும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லப்பட்ட ஏராளமான போதனைகள் மூலமாக இந்த உலகத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு எப்படிப்பட்ட செய்திகள் அதிகமாக சொல்லப்படும் சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணான விளையாட்டான ஒன்று, இந்த உலக வாழ்க்கை என்பது பலவிதமான கவர்ச்சிகளால் இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டிருக்கிறது, பூமி படைக்கப்பட்டிருக்குது, இந்த உலகம் என்பது அழியக்கூடிய ஒன்றாக இருக்குது என்று இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் திருமறை குர்ஆனிலும் அல்லாஹின் தூதர் அவர்களும் நமக்கு ஏராளமான செய்திகள் சொல்லக்கூடிய வரிசையை பார்க்கிறோம். அதே போன்று இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் ஒப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், இவ் உலகை விட மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி ஏராளமான குர்ஆனுடைய வசனங்கள், ஏராளமான நபி நொடிகள் நமக்கு இந்த உலகை விட மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என்று சொன்னாலும், இந்த உலகத்திலே முஸ்லீமாக வாழக்கூடிய ஏறக்கூடிய எந்த மனிதரை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்துடைய இன்பங்களுக்கு ஆசைப்படக்கூடிய நபராக தான் அவரும் இருப்பார். இந்த உலகத்துடைய இன்பங்களை வந்து அனுபவிக்கணும், இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் நமக்கு கிடைக்க பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மக்களாக தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் யாராக இருந்தாலும் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதை தவறு என்று மார்க்கம் சொல்லலை, ஆசைப்படலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன்ல இந்த உலக வாழ்க்கையை பற்றி இப்படி சொன்னாலும், இந்த உலக வாழ்க்கையை பற்றி நமக்கு இந்த மாதிரி சொன்னாலும், அப்படி நாம் ஆசைப்படலாம்னு சொன்னால் நாம் ஆசைப்படலாம், இந்த உலகத்துடைய இன்பங்களுக்கு நாம் ஆசைப்படலாம், இந்த உலகத்துடைய இன்பங்களை அடைவதற்காக நாம் என்ன செய்யலாம், நம்மால் முயன்ற முயற்சிகளை வந்து நாம் என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். அப்படி இந்த உலகத்துடைய இன்பங்களை வந்து அடையக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்துடைய இன்பங்களுக்கு ஆசைப்படக்கூடிய மனிதன் வந்து ரொம்ப பல விஷயங்களை ஆசைப்பட்டாலும், மிக குறிப்பாக மனிதர்கள் வந்து எதற்கு அதிகம் ஆசைப்படுவாங்கன்னு சொன்னால், நாம் சொந்தமாக ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் என்று அந்த வீட்டில் இல்லாதவர்கள், சொந்த வீடு இல்லாதவர்கள், என பெரும்பாலான மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க உலகத்தில். அப்படி இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த உலகத்துடைய இன்பங்களை ஆசைப்படக்கூடிய நேரத்தில் வந்து நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் எப்படி இருக்கும், நாம் ஒரு சொந்த வீட்டில் இருந்தால் எப்படிப்பட்ட இன்பங்கள் கிடைக்கும் என்று சொந்த வீட்டை ஆசைப்படக்கூடியவர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதுவும் மார்க்கத்தை தவறான்னு சொன்னால் தவறு கிடையாது, ஆசைப்படலாம், அதற்காக முயற்சிக்கலாம். அல்லாஹ் நாடி நமக்கு சொந்த வீடு கொடுத்தான்னு சொன்னால் அது அல்லாஹுடைய ஒரு அருட்கொடையாக நமக்கு கிடைக்கப்பட்டதாக தான் அது இருக்கும். ஆனால் முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம இப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு என்று ஒரு சொந்த வீடை ஆசைப்படக்கூடிய நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை உடைய நபராக நாம் இருக்கணும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு மார்க அடிப்படையில் நம்முடைய செயல்பாடு இருக்கணும் சொன்னால், ஆசைப்படுவது தவறு கிடையாது, ஆசைப்படலாம், எவ்வளவும் ஆசைப்படலாம். அப்படி ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கல, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட நாம் என்ன செய்ய முடியல, நமக்கு என்று ஒரு சொந்த வீட்டில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு துர்பாகியமான ஒரு செயலான்னு சொன்னால் ஒரு துர்பாகியமான அது செயல் கிடையாது. அல்லாஹ் நமக்கு நாடலை, நாம் என்ன செய்யல, சொந்தமான ஒரு வீட்டில் வசிக்கவில்லை என்பதுதான் அந்த ஒரு செய்தி நமக்கு சொல்லுது. ஆனால் முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம இந்த உலகத்தில் சொந்த வீடு கிடைக்குதோ சொந்த வீடு கிடைக்கலையோ எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய ஒரு நபர் அவர் மரணித்து நாளை மறுமையில் செல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு என்று சொந்தமாக ஒரு இடம், அவருக்கென்று சொந்தமான ஒரு இல்லம் சொர்க்கத்தில் கிடைக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியமான ஒரு செயலாக முஸ்லீம்கள் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலேயே கருதக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கணும். அப்படி அவர்கள் நினைப்பார்கள் என்று சொன்னால்தான் அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த உலகத்துடைய இன்பங்கள்
இந்த உலகத்தில் தங்களுக்கென்று ஒரு வீடை வந்து கிடைக்க பெற வேண்டும் என்று அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரத்தில், அதற்காக ஆயத்தமாகக்கூடிய நேரத்தில், அதோடு சேர்த்து எதற்காக தயாராகாமன்னு சொன்னா, மறுமையில நமக்கு என்ன செய்யணும், ஒரு இடம் கிடைக்கணும், மறுமையில நமக்கென்று ஒரு வீடு கிடைக்கணும். அந்த நமக்கென்று கிடைக்கப்பட்ட அந்த வீட்டில் அதனுடைய இன்பங்களை நாம் என்ன செய்யணும், அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, அதற்காகவும் என்ன செய்யாம மனிதர்கள் தயார் பயன்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக நம்ம செயலை அமைத்துக் கொள்வார்கள். இதைதான் நம்முடைய மார்க்கம் என்ன செய்யுது, நமக்கு அழகாக இதை சொல்லி காட்டுது. இந்த உலகத்துடைய இன்பத்திலேயே மூழ்கிடக்கூடாது, ஏன்னா இந்த உலக இன்பமே வேண்டாம், மறுமை மட்டும் போதும் என்று அப்படியே மார்க்கம் வழிகாட்டல. இரண்டு விஷயங்களையும் என்ன செய்யணும், மனுஷன் ஆசைப்படணும். இந்த உலக வாழ்க்கையை விட கூடுதலாக மறுமையை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நஷ்டம் அடைந்திடக்கூடாது. நாம் துர்பாகியசாலியாக ஒரு நஷ்டவாளியாக நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நின்று விடக்கூடாது என்று மறுமையினுடைய இன்பங்களை, மறுமையில் கிடைக்கக்கூடிய நமக்கென்று ஒரு வீடு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலேயே அவர் என்ன செய்யணும், பதிவு செய்யக்கூடிய வகையில தன்னுடைய செயலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்ல சொல்லி காட்டுது. இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹும் அப்படி தூதர் என்ன செய்யறாங்க, மறுமையில் முஸ்லீம்களை கிடைக்கக்கூடிய வீட்டை பற்றி, ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தர் வீடுன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, அவருக்கு என்று கிடைக்கப்பெற்ற பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்துல அவருக்கு எவ்வளவு அழகா கட்ட முடியுமோ அப்படி அழகா என்ன செய்வாரு, ஒருவர் வீடு கட்டுவார். ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் நாம் போய் நின்று என்ன செய்ய போறது இல்ல, நமக்கான வீட்டை நாம் கட்ட போறது கிடையாது, நாம் தயார் செய்ய போறது கிடையாது. நமக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்க என்ன செய்யற, சொர்க்கத்துல வீட்டை எழுப்புவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த வீட்டை பற்றி திருமறை குர்ஆனிலும் அல்லாஹின் தூதர் நமக்கு சில செய்திகளை சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த செய்திகளை கேட்கக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களாக இந்த உலகத்துல வாழக்கூடிய நமக்கு எப்படிப்பட்ட ஆசை மேலோங்கணும் சொன்னா, நமக்கு இந்த உலகத்துல வீடு கிடைக்குதோ கிடைக்கல முயற்சி செய்வோம், ஆனா மறுமையில இந்த வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரராகணும், இந்த வீடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அதற்கு ஆசைப்படக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட செய்திகளை திருமறை குர்ஆனிலும் அல்லாஹின் தூதர் நமக்கு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹின் தூதர் சொல்லி காட்டுறாங்க, இந்த செய்தி வந்து புகாரில 3256வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபு சையத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தியை சொல்றாங்க, ஒரு முறை அல்லாஹின் தூதர் அவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அது, என்னன்னு சொன்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொர்க்கத்திற்கு போனாலே அது இன்பம் தான். அல்லாஹின் தூதர் சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது என்பது இந்த உலகத்தை விட என்னது சிறந்தது என்று அல்லாஹின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப சொர்க்கமே நமக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டம், மிகப்பெரிய இன்பம் தான். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து தங்களுக்கு உயரத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து ஏங்கக்கூடிய அளவிற்கு அவங்களை பார்ப்பார்களாம். அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட இன்பங்களை பார்த்து அவர்கள் வந்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹின் தூதர் சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்கும் சொன்னா, நாம இந்த பூமியில இருந்து நாம் சந்திரனை பார்க்கக்கூடிய வகையில கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ நாம் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்ப்போமே, நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய வகையில வந்து இவர்களுக்கும் அவர்கள் மத்தியில அவ்வளோ இடைவெளி விட்டு அவர்கள் உயர்ந்த தரத்துல வந்து செய்வாங்க அந்த சொர்க்கவாசிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹின் தூதர் சொல்லி அவங்களுக்கு என்று கிடைக்கப்பட்ட அந்த வீட்டுல அந்த மாளிகையில வந்து சொர்க்கவாசிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹின் தூதர் சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹின் தூதரே நிச்சயமாக அந்த மாளிகை என்பது நபிமார்கள் இருக்கக்கூடிய மாளிகையாக தான் இருக்கும். ஏன்னா சொர்க்கவாசிகள் பார்த்து ஏங்குறாங்கன்னு சொன்னா அது சாதாரண விஷயம் இல்லையே. அவ்வளோ ஒரு உயர்ந்த தரத்துல உயர்ந்த இடத்தில் ஒரு மாளிகையில மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது நிச்சயமாக நபிமார்களாக இருக்கும் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹின் தூதர் சொல்லி காட்டுறாங்க, அது நபிமார்கள் இருக்கக்கூடிய மாளிகை கிடையாது. அப்ப யார் இருக்கக்கூடிய மாளிகைன்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல யார் அல்லாஹின் நம்பிக்கை கொண்டு அல்லாஹின் தூதர்களை உண்மைப்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு இல்லமாக தான் அந்த மாளிகை இருக்கு என்று அல்லாஹின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம், சொர்க்கத்தில் இருக்கிறவங்களே அவங்களை பார்த்து நரகவாசிகள் இல்லை,
நரகத்தில் உள்ளவர் ஏங்குறாங்கன்னு சொன்னா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா சொர்க்கத்தில் இருக்கிறவங்களே அவர்கள் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் இவர்களை பார்த்து ஏங்குறாங்கன்னு சொன்னா அந்த உயர்ந்த இடத்தில் உயர்ந்த மாளிகையில் அல்ல அனசினா சில மன மக்களை வைத்திருக்கிறாங்க. யாருன்னு சொன்னா நபிமார்கள் கிடையாது, அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹை நம்பிக்கை கொண்ட முஸ்லீம்கள். நம்மளை நம்ம எப்படி இப்ப முஸ்லீமா நம்ம வாழ்றோம்னு சொல்றோமே அது மாதிரி வாழ்ந்த முஸ்லீம்கள் அல்லாஹின் தூதர்களை என்ன செய்யறாங்க உண்மைப்படுத்தக்கூடிய முஸ்லீம்களுக்கு என்ன செய்யறாங்க அல்லாஹ்னா அவங்களுடைய அந்த செயல்பாடை பார்த்து அவர்கள் செய்த நல்ல அமல்கள் அவர்கள் செய்த தியாகம் அவங்களுடைய இறையச்சத்தின் காரணமாக இப்படி உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து நல்லா அழகுபடுத்த அழகு பார்க்கிறான் அவரை கண்ணியப்படுத்துகிறான் என்று அல்லாஹின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹின் தூதர் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லி காட்டுறாங்க. அது எதுல வருதுன்னு சொன்னா புகாரி முஸ்லீம்ல நம்ம இந்த செய்திகளை பார்க்கலாம். எப்படிப்பட்ட செய்தி வருது, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முத்தார் ஆன மாளிகையை தயார் செய்கிறார். இப்ப இந்த உலகத்துல வாழும் போது என்னதான் அவன் வந்து கோடீஸ்வரன் சரி அவன் வந்து உயர்ந்த தரத்தில் உள்ள அந்த கற்களை கொண்டு என்ன தன்னுடைய வீட்டை எழுப்புவான், இல்ல இன்னும் பழம் இருக்குன்னு சொன்னா தங்கத்தை கொண்டு முழுசா கட்ட முடியாது, தங்க முலாம் பூசப்பட்ட சில அறைகள் இருக்கலாம், இந்த மாதிரி எதாவது செய்யறான், அந்த மாதிரி தயார் செய்யலாம். அது அவன் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களை வைத்து அவன் சக்திக்கு உட்பட்டுதான் செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு என்று ஒரு மாளிகை தயார் செய்யறா. அது எப்படிப்பட்ட மாளிகை, அது முத்தார் ஆன மாளிகை. முத்துன்னு சொன்னா நம்ம நினைக்கிற மாதிரி சின்னதாக கழுத்தை தொங்க விடுறோமே அந்த மாதிரி கிடையாது. அல்லாஹை தூத சொல்லி காட்டுறாங்க அந்த முத்தாரான மாளிகைன்னு சொன்னா அதனுடைய நடுவில் துளையிடப்பட்டிருக்கும். அல்லாஹ் வந்து முத்துக்கு நடுவுல துளையிடப்பட்டு அதுல என்ன செய்யறானா அந்த சொர்க்கவாசிகளை வந்து அல்லாஹ் குடியமர்த்துகிறான். அந்த முத்து மாளிகை இருக்குதே அதனுடைய உயரத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதனுடைய உயரம் என்பது 60 மைல் அளவிற்கு உயரம் இருக்குமா, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கீழே இருந்து அதனுடைய உச்சத்தை நம்ம பார்த்தோம் சொன்னா 100 கிலோமீட்டர் அளவிற்கு அதனுடைய உயரம் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. இப்படி அழகான முத்தாலான மாளிகையை தயார் செய்து அதை சொர்க்கத்தில் வரக்கூடிய சில சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தரவிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மாளிகை நாளை மறுமையில இருக்கு சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தயார் செய்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு இன்பம், முத்து முத்தா சின்ன சின்னதா நம்ம பார்க்கிறோம், ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு மிக பிரம்மாண்டமான முத்தலைய வந்துருச்சுன்னா ஒரு 60 100 கிலோமீட்டர் அளவிற்கு உயர்ந்த ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய முத்துல அதன் நடுவில் துளையிட்டு அதில் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை தயார் செய்து தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து வைக்கிறான் என்று அல்லாஹி தூத சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுவெல்லாம் சொர்க்கவாசிகளுக்கு, யாரெல்லாம் இந்த உலகத்துல தங்களுக்கு என்று சொந்த வீடு இல்லை தாங்கள் வசிக்க ஒரு சொந்த இடம் இல்லை என்று யார் வந்து ஏங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்ற மாதிரி இந்த உலகத்துல கிடைக்கிறது கிடைக்கல ரெண்டாவது விஷயம் முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் நாடினா கிடைக்கும், ஆனா என்ன செய்யுங்க இந்த இன்பங்களுக்கு ஆசைப்படுங்க, உயர்ந்த மாளிகைக்கு ஆசைப்படுங்க, முத்தாலான மாளிகைக்கு ஆசைப்படுங்க என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த ஆறுகள் அந்த மாளிகை எப்படிப்பட்ட மாளிகையா இருக்கும் சொன்னா, நான் சொர்க்கவாசி கிடைக்கக்கூடிய வீடு இருக்கு அது எப்படிப்பட்ட வீடா இருக்கும் சொன்னா, இப்போ நம்ம பரவலா பார்ப்போம் சிலர் வந்து கொஞ்சம் செல்வந்தர வீடு கட்டுறாங்கன்னு சொன்னா அதுல கண்டிப்பாக அவர்கள் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சு கட்டுவாங்க. ஏன்னா அவர்கள் வந்து அதில் வந்து கிடைக்கக்கூடிய சில இன்பங்களை அனுபவிப்பதற்காக ஸ்விம்மிங் பூல் வச்சு கட்டுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, இந்த தங்களுடைய வீட்டில் இல்லாட்டியும் தாங்கள் வந்து ஒரு வருஷத்து ஒரு அடி டூர் போறதுக்காகவோ இதற்கென்று ஒரு வீடை தயார் செய்தாலும் அதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய சில இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக இப்படி வீடு கட்டக்கூடிய மக்களும் இருக்கதான் செய்யறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு தெரியும்ல மனுஷன் எதற்கு ஆசைப்படுவான் எதை ரொம்ப விரும்புவான் அல்லாஹ்வுக்கு தெரியும்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான் கேட்டா திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 39:20 சொல்லி காட்டுறான். சொர்க்கத்தினுடைய அழகை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொர்க்கத்தை எவன் தயார் செய்திருக்கிறான், அதில் வந்து மாளிகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யறான் தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த மாளிகை எப்படிப்பட்ட மாளிகைன்னு சொன்னா அதனுடைய அடிப்பகுதியில் வந்து ஆறுகள் ஓடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாளிகை தயார் செய்திருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மாளிகை தயார் செய்யறான், அதுல வந்து சொர்க்கவாசிகள் அதை குடிய மறுத்தனா அந்த மாளிகை எப்படி இருக்கும், அதற்குள்ள எல்லா இன்பங்களும் இருக்கும்,
அதனுடைய அடிப்பகுதியில் வந்து ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு தண்ணியும் எல்லாம் ஏற்படுத்தி சொர்க்கவாசிகள் வந்து அதுல இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்திருப்பதாக திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 9:72 வசனத்துல அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல சொர்க்கத்தினுடைய மாளிகையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் செய்தியை சொல்லி காட்டுறான். இது இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அந்த மாளிகையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல அது எப்படிப்பட்ட மாளிகைன்னு சொன்னா தூய்மையான மாளிகையாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். எந்த ஒரு அழுக்கும் இருக்காது, எந்த ஒரு குப்பையும் இருக்காது, அவ்வளவு தூய்மை செய்யப்பட்ட ஒரு மாளிகையாக அந்த மாளிகை இருக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சொர்க்கத்தில் உள்ள மாளிகையை மட்டுமில்ல, சொர்க்கமே தூய்மையா தான் இருக்கும். வெளியில போயிட்டு வரோம் சொன்னா கொரோனா இருக்க வாய்ப்பு இருக்கு, கையை கழுவணும், காலை கழுவணும், குளிச்சுட்டு உள்ள வரணும்னா கிடையாது. சொர்க்கத்திற்குள்ள கொரோனா இல்ல, எந்த வைரஸும் என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாத அளவிற்கு அதான் என்ன செய்யறா, அதை தூய்மையானதாக வைத்திருப்பதாக திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி அந்த சொர்க்கத்தில் உள்ள இன்பங்கள், சொர்க்கத்தில் உள்ள மாளிகை, அதில் உள்ள வீடு, அதில் உள்ள கழிக்கக்கூடிய இன்பங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்துல இது நபிமார்கள் சரி நபிமார்களுக்கு அவர் அதை ரசூல சொல்றாங்க. அந்த உயர்ந்த மாளிகையில வந்து நல்லடியார்கள் தான் இருப்பாங்க. அப்போ வந்து குறைவான நன்மை செய்யக்கூடிய இல்லை ஈமான்ல பலவீனமான மக்கள் இருப்பாங்களே, அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு என்று சொன்னால் அல்லாஹ்வை தூதர் சொல்லி காட்டுறாங்க. எப்படிப்பட்ட செய்தியை சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச இன்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ்வை தூதர் சொல்லி காட்டுறாங்க. அவர் என்ன செய்வாராம், அவர் வந்து நரகத்தை நோக்கி தன்னுடைய முகத்தை வைத்திருப்பாராம். அவர் தான் யார், இவரு சொர்க்கத்துல கடைசியாக இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நபரை பற்றி அல்லாஹ்வை தூதர் சொல்லி காட்டுறாங்க. நரகத்தை நோக்கி என்ன செய்வாராம், தன்னுடைய முகத்தை திருப்பி வைத்திருப்பாராம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய முகத்தை என்ன செய்வானா, சொர்க்கத்தை நோக்கி அல்லாஹ் திருப்புவானா, அவர் சொர்க்கத்தை இப்ப திரும்பி பார்ப்பாராம். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் அல்லாஹ்ட கேட்பானா, அவருடைய கண்ணுக்கு ஒரு மரம் தெரியுமா, ஒரு மரம் அதனுடைய நிழல் தெரியுமா, அந்த நிழலை பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த சொர்க்கவாசி அல்லாஹ்ட கேட்பாரா, யா அல்லாஹ் என்னை அந்த மரத்துக்கு கீழே கொண்டு போ என்று கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதன் என்ன செய்வானா, அந்த மரத்துக்கு கீழே கொண்டு செல்வானா, அதனுடைய இன்பங்களை அனுபவிப்பாராம். அப்படி அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கவாசியை பார்த்து கேட்பானா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா, உனக்கு என்ன வேணுமோ கேளு. சொர்க்கத்தில் உள்ள அந்த மனிதரை, அவர்தான் கடைசி மனிதர், கைமான ரொம்ப குறைவான ஒரு நபருடைய ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ்வை தூதர் சொல்லி காட்டுறாங்க. அந்த மரத்து நிலையில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து அல்லாஹ் ரப்பல் கேட்பானா, நீ உனக்கு என்ன வேணுமோ அதை கேளுன்னு கேட்பானாம். மனிதனை பொறுத்த வரைக்கும் நீ என்ன வேணும் அப்படின்னு கேட்க சொன்னா அதை கொடுக்கக்கூடிய நபர் எதை கேட்டாலும் கொடுப்பாருன்னு சொன்னா மனிதனுடைய கற்பனை நம்ம என்ன செய்ய முடியாது, அளவிடவே முடியாது. அவ்வளவு மனுஷன் கேட்பான். அப்படி அந்த சொர்க்கவாசி என்ன செய்வார், அல்லாஹ் இடத்துல என்னெல்லாம் அவருக்கு தோணுதோ அதை எல்லாம் கேட்பாராம். கடைசியில ஒரு நேரத்துல அவரே ஓஞ்சு போயிடுவாராம், எல்லாம் இது எனக்கு கிடைச்சா போதும் என்ற அளவிற்கு அவருக்கு என்னெல்லாம் தோன்றது எல்லாத்தையும் கேட்பாராம். கேட்டு முடித்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதரை பார்த்து சொல்வானா, நீ என்னெல்லாம் கேட்டியோ அதுவும் அது போன்று 10 மடங்கு என்ன செய்யும் உனக்கு கிடைக்கும் என்று சொர்க்கத்தில் கடைசியாக குடியேறிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானா. அப்ப அந்த மனிதன் அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு சொல்வானா, இந்த சொர்க்கத்தில் என்னை விட பாக்கியசாலி யாரும் கிடையாது, எனக்கு கிடைக்கப்பட்ட இன்பம் இருக்கே அதை விட இன்பம் யாருக்குமே கிடைத்திருக்காது என்று சொர்க்கத்தில் உள்ள அந்த மனிதர் சொல்வாரா. ஆனால் அந்த மனிதர் தான் சொர்க்கத்திலேயே கடைசி தரத்தில் உள்ள மனிதர் என்று அல்லாஹ்வை தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வை தூதர் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இந்த சொர்க்கத்தோட இன்பத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அதில் உள்ள மாளிகை, அதில் கிடைக்கக்கூடிய வீடு, அதில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்களை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய நேரத்துல அப்ப அந்த மனுஷன் கண்டிப்பா வீடியும் கேட்டிருப்பான். அந்த மனிதர் வீடியும் கேட்டுதான் அதோட இன்பத்தையும் அனுபவிப்பார். அப்படி உள்ள நுழையக்கூடிய நேரத்துல அவர் செய்வாரா, அந்த செய்தியை சொல்வார் என்று அல்லாஹ்வை தூதர் சொல்றாங்க. அப்ப இது போன்ற செய்திகளை அல்லாஹ்வை தூதர் அவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்வான், தான் நாடியவருக்கு எப்படிப்பட்ட இன்பத்தை கொடுக்கணுமோ அவருடைய இன்பத்தை கொடுப்பான். அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்துல நமக்கு சொந்த வீடு அல்லாஹ் கொடுக்கலாம், இல்ல கொடுக்காமையும் இருக்கலாம்,
கிடைக்கப்பெறாமல் நிறைய பேர் மரணித்திருக்கலாம் அது துர்காக்கி துர்பாக்கியமான செயலான்னு சொன்னா அப்படிப்பட்ட செயல் கிடையாது அல்லாஹ் நாடல அண்ணா நமக்கு என்ன செய்த இந்த உலகத்தில் கிடைக்கல என்று அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளணும் ஆனால் இந்த உலகத்தில் வாழும் போதே நாம் எதற்காக தயாராகணும் சொன்னா இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் இந்த உலகத்தில் நமக்கு என்று ஒரு வீடு கிடைக்கும் என்பதை தாண்டி நாளை மறுமையில் என்ன செய்யக்கூடாது எதுவும் கிடைக்காமல் நாம் துர்பாகியசாலியாக தோல்வி அடைந்த ஒரு மனிதராக மறுமையில் நின்றக்கூடாது மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மாளிகை அந்த வீடு அதற்கு உரிமையாளராக நாம் ஆக வேண்டும் என்று அதற்கு ஆசைப்பட்டவர்களாக நம்முடைய செயலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற செய்திகளை அல்லாஹ் அவருடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த இன்பங்களை ஆசைப்பட்டு அதற்கு நம்மை தயார் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் வல்லிடத்தே இப்படி மறுமையில் கிடைக்கக்கூடிய இந்த இன்பங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதற்கென்று சில செயல்களையும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க மறுமையில் வீடு வேணும்னு ஆசைப்படணும் நமக்கென்று ஒரு வீடு நமக்கென்று ஒரு மாளிகை அது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய எல்லா இன்பங்கள் என்று ஆசைப்படக்கூடிய நேரத்தில் ஆசை மட்டும் பட்டால் பத்தாது அதற்கென்று சில நாம் தயார் செய்யக்கூடிய சில வழிமுறைகளையும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க அதில் வழிமுறையில் சில வழிமுறைகள் என்னன்னு சொன்னால் அல்லாஹின் தூதருடைய அந்த காலத்தில் வந்து அதுக்கு பின்னாடி காலத்தில் உஸ்மான் அலி அவர்கள் காலத்தில் வந்து உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து மஸ்ஜித் நபி பள்ளிவாசலை விரிவுபடுத்தி கெட்டுவதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறாங்க அப்படி முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் மக்கள் அதிகமாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நேரத்தில் உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து அந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் அதிகமாக பேசிட்டீங்க என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அதற்கென்று முயற்சி செய்கிறாரோ அதற்கென்று உதவி செய்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறானா நாம் இங்க உதவி செய்வோம் நாம் இங்க கொடுப்போம் நாம் இங்க முயற்சி செய்வோம் இப்படி செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல அந்த அடியானுக்கு என்ன செய்வான ஒரு மாளிகையை தயார் செய்கிறான் என்று உஸ்மான் என்ன செய்றாங்க அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப பள்ளிவாசல் கெட்டுவதற்காக நம்மளால் முடிந்த ஒரு உதவியை நாம் செய்தோம் என்று சொன்னால் அது என்ன செய்யணும் மறுமையில நமக்கென்று ஒரு மாறி அங்க போய் நிற்போம் நமக்கே தெரியாது நாம் என்ன இன்பம் செய்தோம்னு அல்ல பிரம்மாண்டமான மாளிகைக்குள்ளே இப்படி நடத்த யாரெல்லாம் நான் என்ன செஞ்சேன்னு கேட்கும் போது நீ பள்ளிவாசல் உதவி செய்த என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் நாம் கொடுத்த இன்பங்கள் வந்து நமக்கு நினைவு போறோம் அதே மாதிரி அல்லாஹின் தூதர் செய்றாங்க உம்மு ஹபீபா சொல்லி காட்டுறாங்க அல்லாஹின் தூதர் அவர்கள் உபரியான தொழுகையை பற்றி சொன்னார்கள் அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல யார் ஒரு நாளைக்கு பரலான தொழுகையை தாண்டி உபரியான தொழுகைகள் 12 ரக்காயத்து சுன்னத் தொழுகிறாரோ அவர்களுக்கு நாளை மறுமையில சொர்க்கத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வீட்டை தயார் செய்கிறான் என்று அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து நான் தினசரி 12 ரக்காயத்துகள் சுன்னத்து தொழாமல் இருந்ததில்லை என்று உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப தினசரி தொழுகையில பரலான தொழுகையை தாண்டி 12 ரக்காய் சுன்னத் தொழுகை என்பது நமக்கு என்ன செய்யும் நமக்கு நாளை மறுமையில சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் என்று அல்லாஹின் தூதர் சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்கக்கூடிய அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சொன்னதாக எப்படி சொல்றாங்க ஒரு ஜமாத் நடக்குது அந்த பரலான தொழுகைக்காக யார் பள்ளிவாசலை நாடி சென்று வருகிறாரோ அப்படி சென்று வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்ன செய்யறானா அந்த அடியானுக்காக மறுமையில ஒரு மாளிகையை தயார் செய்து கொண்டிருக்கிறான் என்று அந்த செய்யறாங்க அல்லாஹின் தூதர் சொன்னதாக நாங்க புகாரி முஸ்லீம் போட்ட அதிர்ச்சியில் இந்த செய்தியை பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான செயல்கள் செய்யக்கூடிய நேரத்தை என்ன செய்யப்படும் நமக்காக நாளை மறுமையில சொர்க்கத்துல ஒரு மாளிகை தயார் செய்யப்படும் இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 66வது அத்தியாயம் 11 வசனத்து செய்தியை சொல்லி காட்டுறான் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதற்கு எப்படி சொல்லி காட்டுறான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்வாங்க யாருலா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தருவாயாக அவங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை அதான் ஏன்னா அரசியாக இருக்கிறாங்க இந்த உலகத்துல மாளிகையில் இருக்கிறாங்க
பிரவுனை எதுக்கப்படி காரணத்தினால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு காரணத்தினால் கடுமையாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அப்படி ஆளாகக்கூடிய நேரத்துல அவர்கள் அல்லாஹ்விடம் கையை கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் உன்னிடத்துல எனக்கு ஒரு வீட்டை தா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். பிரவுனிடம் இருந்தும் அவருடைய கூட்டத்தாரிடம் இருந்து அந்த கொடுமையிலிருந்து எனக்கு பாதுகாப்பு தா என்று அவர்கள் சொல்லிய காரணத்தினால் அவர்களை முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி நாம் ஆக்கினோம் என்று திருமறை குர்ஆனுடைய 66வது அத்தியாயம் 11வது வசனத்துல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட பிரார்த்தனையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா நாமும் பிரார்த்தனை செய்யணும், செயல்களும் செய்து கொண்டு அல்லாஹிடத்துல மன்றாடி கேட்டு இந்த உலகத்தில் நம்ம ஒரு வீடு வேணும் நம்ம கேட்டு ஆசைப்பட்டு பிரார்த்தனை செய்கிறோமோ அதற்கு இன்னும் ஒரு படி மேல சென்று நாளை மறுமையில நமக்கு ஒரு வீடு வேணும், மறுமையில நமக்கு எல்லா ஒரு வீட்டை தயார் செய்து அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று நமக்கும் நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நமக்கு என்ன செய்யும், நமக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹி தாவான அலைஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.